கல்கி எழுதின கதைக்கும் இந்த திரைக்கதைக்கும் நிறைய ஒத்து போகுது. பெரிய த்ரில்லிங் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்ல நிறைய எதிர்பார்த்தோம். இந்த நாள்ல இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எடுத்தது சூப்பர். அதுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்றோம். விக்ரம் பாபு மாசனா விக்ரம் பாபு ஃபேன் ஆயிட்டல. ஐயோ விக்ரம் பாபு. அரே மணிரத்னம் ஒழுங்கா புக்க படிக்கலன்னு நினைக்கிறேன். கிளைமாக்ஸ்லாம் பிடிக்கல எனக்கு. சூப்பரா இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராய் சிலேவா இருந்தாங்க. பட் இது பாத்தீங்கன்னா வந்து இப்ப இருக்கிற இன்ஸ்டன்ஸ்க்கு இத படிச்சா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் டு வாட்ச், டோன்ட் மிஸ் திஸ் மூவி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு சார். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட அது பெட்டரா இருக்கு. பல விமர்சனங்கள்ல இது கொஞ்சம் சுமாரா இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். பட் கதைக்கு ஒரு நியாயம் பண்ணியிருக்காரு இதுல மணிரத்னம். ரொம்பவே அவர் கல்கி எழுதின கதைக்கும் இந்த திரைக்கதைக்கும் நிறைய ஒத்து போகுது. ஒன்று ரெண்டு மாற்றங்கள் இருக்க தான் செய்யணும், வேற வழி இல்லை. ஏன்னா வந்து கமர்ஷியல் மீடியா, அதுக்கான மாற்றங்கள் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் கிளாஸாருக்கு விக்ரம் பிரமாதம் பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யா ராய் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நந்தினி கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹஸ் டன் இட் ஸோ வெல். நல்ல ஒரு ஓவரால் மூவி, இட்ஸ் எ வெரி குட் மூவி. அதாவது மெயினாக வந்து அமரர் கல்கியோட கதையை வந்து எவ்வளோ தூரம் யாரால் நியாயம் பண்ண முடியும்னு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அது பல வருஷங்களாக போயிட்டுருக்கிற பாயிண்ட்டு. இந்த செகண்ட் பார்ட்டில் ரொம்பவே நியாயம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. விக்ரம் பாபு மாசனா விக்ரம் பாபு ஃபேன் ஆயிட்டல. ஐயோ விக்ரம் பாபு. அரே விக்ரம் நல்லா நடிச்சாரு. பிஎஸ் பிரபாலா மாதிரி விக்ரம் சார் கல்கியே போட்டாரு. நெக்ஸ்ட் ஷோ தான் தல பாத்துட்டு வந்து விக்ரம் பாபு தான் பண்ணிருக்காப்ல. விக்ரம் பாபு தான் மாசா பண்ணிருக்காரு. விக்ரம் ஓரளவு பிஎஸ் ஓட பிஎஸ் டூ எப்படி இருக்கு? பிஎஸ் ஒன் தான் நல்லா இருந்துச்சு. பிஎஸ் டூ அவ்வளோ இல்லை. விக்ரம் பாபு எல்லாத்துலேயும் மாசம் நடிச்சிருந்தாரு. அப்படியே இப்படி தூக்கி நின்னாரு. பிஎஸ் டூ எப்படி தூக்கி நிற்காரு? அது எனக்கு சரத்துக்கு இருந்தாலும் ஒரு கிஸ்ஸு வச்சிருக்கேன். மணிரத்னம் ஃபிலிம் வந்து ஓகே கண் பண்ணி பார்த்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்தேன். பட் ஒரு கிஸ்ஸு வச்சிருக்கலாம். விக்ரம் பாபு ஐஸ்வர்யாவையும் அது மட்டும் தான் மிஸ்ஸிங். வேற எதுவுமே இல்லை. சூப்பரா இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராய் சிலேவா இருந்தாங்க. புரிஞ்சது நல்லா இருந்தது. படம் இந்த சூப்பர் இருந்தது. அருமையா இருந்தது. படமா படம் நல்லா இருந்தது. சூப்பர். பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நல்லா ஏறான் நல்லா இருந்தது. நமக்கு தெரியாத கதையே இந்த படத்து மேல நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா இருந்தது. ஆக்டிங் எல்லாத்துமே நல்லா இருந்தது. இந்த நாளில் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எடுத்தது சூப்பர். அதுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். அதான் நல்லது. நல்லா பண்ணியிருக்காரு விக்ரம். ஆக்டிங் நல்லா தான் இருந்தது. நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. விஷுவல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. அது அது முதல் முதல் பார்க்க சொல்றது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அது என்னுடைய இது தானே இது. அதனால ஓரளவுக்கு இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டாக போகுது. இப்போ இது வந்து ஒரு ஸ்லோ மூவி மாதிரி இருந்தால் கூட மற்ற இதெல்லாம் இருந்தாக்கா நம்ம அந்த மியூசிக் வந்து நம்மளை தூக்கி விட்டுட்டு அதாங்கிறது ஏர் ரகுமா ரொம்ப அருமையாச்சுக்கேன். படம் சூப்பராக இருக்குங்க. பிஎஸ் ஒன்னை விட இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்றது வந்து நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. ஸ்கூல்லேயே நமக்கே தெரியும் டீச்சர்ஸ் ஹிஸ்ட்ரி எடுத்தாங்கன்னா தூங்குவாங்க. பட் இது ஒரு படமாக எடுத்து கொடுக்கறதுனால நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பொன்னியின் செல்வன்ற ஸ்டோரி வந்து நம்ம புக்ஸில் சின்ன வயசில் படிச்சிருக்கோம். பட் இது ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது இட்ஸ் கிவிங் யூ மோர் ஃபன் எனர்ஜி எல்லாமே இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாமே தெரியும் மொபைலு மூவிஸ் இப்படி தான் எல்லாம் வந்து நமக்கு எல்லாம் வெளிப்படையாகுது. இப்போ இப்போல்லாம் புக்ஸ்லாம் நிறைய பேர் படிக்கிறது இல்லை. ஸ்டில் புக்ஸ் லேர்னிங் பீப்புள் அதே இப்போ ட்ராவலிங் பண்ணுறாங்கன்னா புக்ஸ் படிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ மொபைல்ஸு இந்த தியேட்டர்ஸ்லாம் வந்ததுனால இந்த இன்ட்ரெஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு மொபைல் இந்த புக்ஸை விட இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. இந்த மூவி ரொம்ப நல்லா இருந்தது. எண்டிங் நல்லா இருந்தது. ஆஸ் யூஷுவல் எல்லா ஆக்டர்ஸோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. பட் ஈச் அண்ட் எவ்ரி யங்ஸ்டர் பார்க்க வேண்டிய மூவி. அஃப்கோர்ஸ் ஓல்டர் ஜென்ரேஷனுக்கு இதை பற்றி தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எங்கள் பாட்டி வந்து இதெல்லாம் பற்றி படிச்சிருக்காங்க.
பொன்னியின் செல்வன் ஸ்டோரியெலாம் நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறச்ச ஒரு ஸ்டோரியாகவே அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இதை படித்தா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் டூ வாட்ச், டோன்ட் மிஸ் திஸ் மூவி. தேங்க்யூ. ஹலோ சொல்லுங்க. படம் அப்படியா? ஆ, சூப்பராக இருக்கும். திஷா கார்த்திக் ஆட்டம் சூப்பராக இருக்கும். நைஸ் நல்லா இருந்துச்சு. பட் வந்து சண்டை கூட சண்டை இருந்துச்சு. பட் வந்து நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. ஆனால் பட் புக்கை பார்த்துட்டு வரவங்களுக்கு இதை ஃபுல்ஃபில் பண்ணுமான்னு தெரியல. பட் படம் நல்லா இருக்கு. பிஎஸ் ஒன்னோட கம்பேர் பண்ணி பிஎஸ் டூ ஆ பெட்டர் தான். ஆதித்ய கரிகாலன் எப்படி பண்ணியிருக்காங்க? இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கோம். அவரோட டெத்தெல்லாம் ஏதோ கொஞ்சம் ரொம்ப நார்மலாக முடிச்ச மாதிரி இருக்கும். படம் நல்லா இருக்கணும், சூப்பராக இருக்கும். ஆதித்ய கரிகாலன் எப்படி பண்ணியிருக்காங்க? ஆ, ரொம்ப நல்லா மிரட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எந்த கேரக்டர் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? விக்ரம் கேரக்டர் தான். ஆதி கரிகாலன் கேரக்டர் தான். சொல்லுங்க. இல்லை, ஓகே தான், பரவாயில்ல. வேற எதுவுமே இல்லையா? இல்லை, ஒரு ரெண்டு சீன் மட்டும் செம்மையாக இருந்துச்சு. அந்த மற்றபடி வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி நான் இல்லை. சி நல்லா செல்வன்ற படம் வந்து திரைப்படமாக்கணுன்ற முயற்சி கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகள் எம்ஜிஆர் கூட அதை பண்ணார். நம்ம மகேந்திரன் கூட அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணார், ஆனால் முடியல. ஆனால் பொன்னியின் செல்வன் என்ற படம் எடுத்ததுக்காக நான் மணிரத்னத்தை பாராட்டலாம். அதனால தான் மக்கள் வந்து இவ்வளோ போய் பார்க்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த பொன்னியின் செல்வன்ன்றது வேரூன்றி போன ஒரு விஷயம். சொல்லுங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கூட நிறைய த்ரில்லிங் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டில் நிறைய எதிர்பார்த்தோம். அது இல்லை இல்லை, நல்லா தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மாதிரி அந்த இதுவெல்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாங்கள் எக்ஸைட்டடாக இருந்திருக்கோம். ஆதித்ய கரிகாலன் ஆ அதான் சூப்பராக இருந்தது. இன்னும் நிறைய சாங்ஸ் வச்சிருக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சாங்ஸ் இருந்தது, இதில் சாங்ஸ் இல்லை. பண்ண முடியாதுல்ல, அதனால கம்மியா தான் என்ன கரிகாலன் சுத்தது மட்டும் கொஞ்சம் ஆதித்ய கரிகாலன் எப்படி மாஸ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி இல்லையா? வேற லெவல், அவரோட ஆக்டிங் பக்காவா இருக்கு. சினிமா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க. பட் சூப்பர், செகண்ட் ஹாஃப் மூவில ரொம்ப நல்லா இருந்துச்சு. விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. பிஎஸ் ஒன்னோட கம்பேர் பண்ணும் பிஎஸ் டூ பிஎஸ் டூ சூப்பர் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனால் இது அந்த பொன்னியின் செல்வன் கதைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எது கிளைமேக்ஸ்லாம் எதுவுமே மாற்றிட்டாங்க எல்லாமே. இல்லை, படம் நல்லா தான் இருக்கு. எல்லாமே ஒர்க்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் அந்த கதைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. எல்லா பர்ஃபாமன்ஸும் பக்காவாக இருக்குது எல்லாமே. ஆனால் அந்த கதையை ஏற்கனவே படிச்சுட்டு நாங்கள் வந்ததுனால அது அந்த கதைக்கும் அதுக்கும் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணுவோம். செகண்ட் பார்ட் செகண்ட் நல்லா இருக்கு, இன்னும் சூப்பராக இருக்கு. நிறைய ஒர்க்லேருந்து எல்லாமே ஆர்டிஸ்டோட ஆக்டிங்லாம் சூப்பர். கார்த்தியோட ஆக்டிங்லாம் எல்லாருமே விக்ரம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அதான் ஒன்றே ஒரு மிஸ்டேக்கு, இது பொன்னியின் செல்வன் இல்லை. அதுதான் படம் நல்ல படம், சூப்பர் படம். அண்ணன் விட வந்து பிஎஸ் டூ வந்து நல்லாயிருக்கு. அதுவும் எஸ்பெஷலி வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கு. பிஎஸ் ஒனில் வந்து என்னன்னாக்கா ஒரு ஃபைனலாக வந்து ஒரு கன்க்ளூஷன் இல்லாமல் இருந்தது, என்ன ஆகுன்ற மாதிரி ஒரு இது இருந்தது. பட் பிஎஸ் டூவில் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருந்தது. ஸோ ஓவராலாக இட்ஸ் அ குட் மூவி. யா, ஸோ தேங்க்ஸ் டு மணிரத்னம். படம் நல்லா இருந்தது, பிடிச்சிருக்கு. எல்லா ஆக்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப பாடுபட்டு நல்லா நடித்தாங்க, கஷ்டப்பட்டு நல்லா நடித்தாங்க.
விக்ரம் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஓகே.